வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா பாருங்கள், இது வந்து கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சென்னா மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், நார்மல் மசாலா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி வந்து நல்லா சாப் பொடியாக ஃபைனல் சாப்பாக பண்ணி வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் வந்து சோமும் சீரகமும் சேர்த்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் கருவேப்பிலை. சென்னா வந்து நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேம்மா. இதை வந்து குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒரு வந்து ஒரு பேன் எடுத்துங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போல் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. பட்டை வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா சேர்க்கறதுனால நான் வந்து பட்டை போடலை. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குங்க. இதில் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும். நீங்கள் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம், ரொம்ப கிளாஸியாக இருந்தால் மட்டும் போதும். ஒரு 3 மினிட்ஸ் வதக்குனீங்கன்னா போதும், இது நல்லா வெந்துடும். ஆக்சுவலாக பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறதுனால சூப்பராக வெந்துடும். சீக்கிரமாக ஒரு 3 மினிட்ஸ்லேயே வெந்துடும் உங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு கிரேவி நிறைய கிடைக்கணுன்றதுக்காக இவ்வளோ ஃபைனலாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி கொடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க, இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் பண்ணாதீங்க. வெங்காயம் வதங்கிறப்ப தக்காளி யூஸ் பண்ணிக்கிறேன். தக்காளியை வந்து ஃபுல்லாக போட்டு நம்ம வதக்குறோம். இதையுமே அதையும் நீங்கள் அதிகமாக வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்குனீங்கன்னா போதும். இதுவும் ஒரு 3 மினிட்ஸ் தான், லைட்டாக வதக்கி எடுத்துட்டீங்கன்னா போதும். இதில் ஃபைனல் பேஸ்ட் மாதிரி தான் இது நான் வச்சுருக்கேன். ரொம்ப பேஸ்ட் ஆக்காமல் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துருங்க. பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளுக்கு ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். அந்த ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா ஓகே நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருந்ததுலேயே மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன், வீட்டு மிளகாத்தூளே நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, நம்ம பட்டெல்லாம் போடலை இல்லையா, அதனால 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயும் வைங்க, தீஞ்சிரும் இல்லைனா. நல்ல திக் கிரேவி மாதிரி பேஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சென்னா ஆட் பண்ணிக்கலாம். அதில் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே தண்ணியோடையே சேர்த்துருங்க. உங்களுக்கு சென்னா எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட் பண்ணுறதுக்காக. நம்மளுக்கு வந்து திக்காக கிடைக்கணுன்றதுக்காக அந்த வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த சென்னாலேயே நம்ம பண்ணிடலாம். அப்புறம் நல்லா கலரி கொடுத்துருங்க. கலரி கொடுத்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வாங்கி, நான் ஆல்ரெடி வெந்துருச்சு. இந்த மசாலாலாம் இது கூட நல்லா சேரணும், அது வரைக்கும் நீங்கள் வச்சா போதும். இது நம்ம ஒரு 30 மினிட்ஸில் பண்ணி முடிச்சுடலாமா. எல்லாமே நீங்கள் வேக வச்சு எல்லாமே பண்ணிடலாம். இது ஈஸியாக பாருங்க. இது நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மூடி போட்டு கூட வைக்கலாம் நீங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நம்ம இது கேசரி பவுடர் போடாமல் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன் நான் கலருக்காக. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கலரு கலரு கூட விட்டுக்கலாம் நீங்கள். எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுது. கொதிக்கிட்டோம், ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும் அடுப்பில். நம்ம அதுக்குள்ளே சென்னாவை ரெடி பண்ணிட்டு வரலாம். எடுத்து வச்சுருந்த சென்னாவை மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சென்னாவை லைட்டாக ஒரு சுற்று சுற்று போகிறேன் பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு சுற்று சுற்றுனா இந்த மாதிரி பக்கத்து ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் மீடியமாக லைட்டாக 2 சுற்று சுற்றுனீங்கன்னா வந்துடும். இப்போ இது கூட சேர்க்க போகிறேன் நான், அந்த அரைச்ச சென்னாவை இது கூட சேர்க்குறேன். நம்மளுக்கு வந்து கிரேவி நல்லா கிடைக்கும், அதுக்காக தான் இது சேர்க்குறேன். கலக்கி விட்டுடுங்க, கட்டி கட்டி இல்லாம. நம்ம சென்னா அரைச்சி சேர்க்கறதுனால என்னன்னா நல்ல திக் பேஸ்டா இருக்கும், தண்ணியா ஓடாது. உங்களுக்கு வேற எதுவும் கலக்க தேவையில்லை. நம்மளுக்கு இதுலயே உங்களுக்கு நல்ல கிரேவி கிடைச்சிரும் ஃபுல்லா. மிக்சி கூட நம்ம கழுவி இதுலயே ஊத்திடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா கலரி கொடுத்தாச்சு. ஒரு கட்டி இல்லாம கலரி வச்சிருக்கேன் பாருங்க.
கொதிச்சிச்சு. இந்த டைமில் வந்து சென்னா மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் சென்னா மசாலா தான் போடுவேன். ஒன்று ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா ரெண்டு சேர்த்துக்குங்க. எனக்கு காரம் தேவைப்படுறதுனால ரெண்டு சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். கரம் மசாலாவே போதும், நல்ல கலரை கொடுத்து. சென்னா மசாலா போட்டால் இன்னும் நல்ல ஃப்ளேவர் வந்து கடையில் இருக்கிற மாதிரியே கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக நான் போட்டிருக்கேன். எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இதுதானே கரெக்டான பக்குவம் நம்மளுக்கு. சென்னா மசாலா வந்து எந்த ப்ராண்டில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா ப்ராண்ட்லேயுமே கிடைக்குது. ஆச்சி, சக்தி, இந்த மாதிரி எவரெஸ்ட், இந்த மாதிரி எந்த ப்ராண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் யூஸ் பண்ணலாம். சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி போட்டுடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.